Taste the Daily. கடலூர் மாவட்டம் பேய்ப்பூரில் நடைபெற்று வரும் மேம்பால பணிகளால் சொந்த வாகனங்களில் சென்னை திரும்பும் மக்கள் அவதிக்குள்ளாகியுள்ளனர். திருச்சி சென்னை தேசிய நெடுஞ்சாலையில் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டுள்ளது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் ராமச்சந்திரன். ராமச்சந்திரன், வணக்கம். தற்போதைய நிலவரம் என விவரங்களை வழங்கலாம். வணக்கம் பிரியங்கா. தீபாவளி பண்டிகை முடிந்து தென் மாவட்டங்களிலிருந்து சென்னைக்கு செல்லும் வாகனம் திருச்சுட்டு சென்னை செல்லும் தேசிய நெடுஞ்சாலையில் போக்குவரத்து பாதிக்கப்பட்டு வாகன ஓட்டிகள் கடுமையாக பாதிக்கப்பட்டு வருகின்றனர். குறிப்பாக கடலூர் மாவட்டம் வேப்பூர் மேம்பால கட்டுமான பணியினானது கடந்த 3 ஆண்டுகளுக்கு முன்பு தொடங்கப்பட்டது. ஆனால் பாலம் தொடங்கப்பட்ட நாளிலிருந்து தற்போது வரை முழுமை பெறாமல் கிடப்பில் போடப்பட்டதால் தேசிய நெடுஞ்சாலையில் செல்லும் வாகனங்கள் அனைத்தும் சர்வீஸ் சாலைக்கு போக்குவரத்தானது மாற்றப்பட்டது. இதனால் தீபாவளி பண்டிகை முடிந்து தற்போது தென் மாவட்டங்களிலிருந்து ஆயிரக்கணக்கான வாகனங்கள் சென்னை செல்வதற்காக போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டு வாகனங்கள் செல்ல முடியாமல் கடுமையாக பாதிக்கப்பட்டு வருகிறது. ஏறக்குறைய பில்லூர் பகுதியில் இருந்து பேருந்து நிலையம் வரை 1 கிலோமீட்டர் தூரத்திற்கு வாகனங்கள் ஒன்றோடு ஒன்று அணிவகுத்து இருக்கக்கூடிய அந்த காட்சியை தான் தற்போது நாம் பார்த்து வருகிறோம். மேம்பால கட்டுமான பணிகளை விரைந்து முடிக்க கோரி பல்வேறு அரசியல் கட்சிகளும் சமூக ஆர்வலரும் கோரிக்கை வைத்த நிலையில் பாலம் கட்டுமான பணிகளானது முடிக்கப்படாமல் கிடப்பில் போடப்பட்டதால் நெடுஞ்சாலையில் தேசிய நெடுஞ்சாலையில் செல்லும் வாகன ஓட்டிகள் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டு கடுமையாக பாதிக்கப்பட்டு வருகிறது. மேம்பால கட்டுமான பணிகளை விரைந்து முடித்து மக்கள் பயன்பாட்டிற்கு கொண்டு வர நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை வைத்துள்ளனர். பிரியங்கா, விவரங்களுக்கு நன்றி. ராமச்சந்திரன். Taste the daily. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.